எல்லாருக்கும் ஒரு ஹை நீங்க பாக்கிறது கிளாசிக் ஃபிலம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸோ ஐ மேரிட் தான் ஃபேன் கொரியன் டிராமாவோட எபிசோட் நம்பர் ஃபைவ் தான் இப்போ நம்ம தமிழ்ல பார்க்க போறோம் நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா பாக்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு செக் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போகும் இப்போ எபிசோட ஓப்பனிங் சீன லாஸ்ட் எபிசோட எண்டிங் சீல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ அந்த செஃப் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னும் இந்த ஷூஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கியா தூக்கி போட்டுறாள் இது லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே அதை கேட்டு அசையாம நின்றுட்டு இப்போ இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வராரு வராங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு அதுக்கு அந்த செஃப் ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ காதல் என்னமோ சொல்லிட்டு உள்ள போறாரு இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஈச்சாதே தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா உனக்கு என்ன பொறாமையா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனோட சீக்கிரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் நீ வேலையை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ நீ எல்லாம் அதை சொல்ல கூடாது நான் என்ன பண்ணணும் நீ சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இதெல்லாம் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏன் நீ மட்டும் சொல்லுவேன் நான் இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்கேன் அப்புறம் நீ தான் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுறிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறோம் ரொம்ப இரிட்டேட்டிங் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்புறம் நம்ம ஹீரோ இல்ல இல்ல நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோயின் காதல காதில் அங்க இருந்து போறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ நான் எப்போ அவளுக்கு ஆர்டர்லாம் போட்டேன் நான் ஒருவேளை ஒப்பீனியன் சொல்லிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தனியா சொல்லிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இருந்து வெளியில வராங்க இப்போ அவங்க நடக்கும்போது அவங்க ஹீல்ஸ்லாம் காலில் இருந்து கலண்டிருக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே டாக்ஸில ஏறி இப்போ அப்படியே கட் பண்ணி ஜேஜேயோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க இங்கே ஒரு மீட்டிங் மீட்டிங்ல இருக்கு அப்புறம் அங்க இருக்கிற மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இவனை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அவன் கொஞ்சம் பொறுமையா இருக்க ட்ரை பண்றான் அவங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கனால போது நிறுத்துங்க அவங்க எல்லாருக்கும் என்ன எப்படி இன்சல்ட் பண்ணணும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்புறம் நான் தான் ஆர்டிஸ்ட் நான் ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்ப கரெக்டா ஜே ஜே எல்டர் பிரதர் அங்க வராரு இப்ப ஜே கிட்ட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஜே யோட போறாரு இப்ப ஜே ஜே உள்ள போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவரு அப்பா தான் என்ன அனுப்பி வச்சாரு இங்க வரணும்னு வரணும்னு எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஜே வந்ததுல சந்தோஷம் சொல்றேன் ஆயிப்பா அவரு அப்பா உனக்கு எதுக்கு ஜே ஜுன்னு பேரு வச்சேங்கிறத சொன்னாரு ஜே ஜுன்னா அதிர்ஷ்டசாலி அப்புறம் பிரைட்னஸ் நீ வாழ்க்கை ஃபுல்லா பிரைட்னஸா அதிர்ஷ்டசாலியா இருப்பேன்னு சொல்லிதான் உனக்கு அந்த பேரை வச்சாரு அப்படின்னு சொல்லி ஜே ஜே குத்தி குத்தி பேசுறாரு அப்புறம் அப்பா உனக்கு இந்த கம்பெனியை வாங்கி கொடுத்தத நினைச்சு ஃபீல் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா உனக்கு இந்த கம்பெனியை வாங்கி கொடுத்தத நினைச்சு ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னும் இங்கதான் இருக்காளா அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் உனக்கு எதை உன் கூட வச்சுக்கணும் எதை போ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே கட் பண்ணி யோங்யோ காமிக்கிறாங்க நீங்க அவரு கம்பெனியோட ட்ரைனிங் ஒருத்தர் கேம் இருக்காரு அதை பார்த்துட்டு நீ போலயா அப்படின்னு கேக்குறாரு இப்ப அந்த ட்ரைனி யோங்யோ கிட்ட இப்ப எல்லாம் வெறுப்பேற்ற சொல்றாரு அதுக்கு யோங்கியோ உதாரணத்துக்கு நீ கோல்ஃபே எடுத்து கோல்ஃபில எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும்போது கூட நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் நீ நிறைய பாக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்றாரு ஆனா நீ எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப கரெக்டா நம்ம ஹீரோங்க அப்புறம் அந்த ட்ரைனி பிராக்டி போயிரா இப்ப யோங்ஷியோக் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நைஸா உனக்கு ஒரு அபாயின்மென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியா என்ன அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஷியோக் உனக்கு பி எம் குரூப்ல ஒரு சின்ன பையன் மெம்பரா இருப்பான்ல அந்த பையனுக்கு எனக்கு பர்த்டே அதனால நீ பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோ ஆமா அந்த கிட்டார் வாசிக்கிற பையன் தானே அப்படின்னு சொல்றாரு இப்ப ஷியோக் அந்த கம்பெனி ஒரு மோட்டார் சைக்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கம்பெனி பிரசிடென்ட் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ ஓ நான் ஒரு டீனேஜரோட பர்த்டே பார்ட்டிக்கு வேலைக்காக போகணுமா அப்படின்னு கேக்குறாரு சொல்றாரு இப்ப யோன்சியோக்கு அப்படிலாம் இல்ல அவர் உன்னோட பிக் ஃபேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ சரி அப்படின்னா நான் அவனை கங்கிராஸ் பண்றேன் அங்க போய் ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் யோங்ஷியோக் நீ என்ன லூஸ் அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ ஈவன் அந்த சின்ன பையனுக்கு கூட தெரியும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்காக தான் அங்க போயிருக்கு அதனால என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு அப்புறம் யோன்ஷியோக் நீ போவல நீ நல்ல பையன் தான் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அதே ட்ரெஸ்ஸோட ஷூஸ் இல்லாம இப்போ உள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோ சிக்கன் சாப்பிட்டு சிக்கனை பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயின் அவங்க ரெண்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க சிக்கன் லவ்வர்ஸ் சிக்கனை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க நம்ம ஹீரோயின் கால ஷூஸ் இல்லாத பாத்துட்டு உனக்கு என்ன ஆச்சு இப்போ கேக்குறாங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை இப்போ நம்ம ஹீரோ அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காரு இப்போ அவர் அவரோட மேனேஜர் கிட்ட சரி நீங்க இப்போ வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னா முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணு நான் வந்து பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ நான் உனக்கு சின்ன பையன்ல நானே வீட்டுக்கு பேக்குவேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ உள்ள அந்த

டாப் ஸ்டார் ஆனானோ அதெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி உன்னால இருக்க முடியலன்னா நீ அதுல வரவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு அதுக்கு அந்த பையன் நீங்க அப்ப எந்த மாதிரி அப்படின்னு கேக்குற அப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி ஜே ஜே சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு அப்ப ஜே ஜே கொரியால எல்லாரும் சொல்லுவாங்க நீ உங்க அப்பா கிட்ட இருந்தானே ட்ரிங்க்ஸ் பண்ண படிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஜே ஜே சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட இருந்தா எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு படிச்சேன் அப்படின்னு சொல்ற அப்புறம் நீ லைஃப் குள்ள வந்தது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஜே ஜே கிட்ட சொல்றாரு நம்ம ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோ நான் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவேன் உதாரணத்துக்கு உங்க அப்பா என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்ல நடிக்க ஆஃபர் பண்ணாரு அதனாலதான் இந்த பர்த்டே பார்ட்டில இருக்கேன் ஆனா நான் உனக்கு விஷ் பண்ணிட்டு அந்த ஆட நான் அவாய்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பையன் அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் இல்ல நீங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றான் அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட நல்லா வளர்ந்துட்ட போல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க பாய் ஃப்ரெண்டா நீ படிக்க நம்மள வீட்டுக்கு போ அப்படி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படி அப்படின்னா அந்த ஷூஸ் ராயோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே போட்டு போட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் முதல்ல அந்த ஷூஸ்ல எனக்கு ஃபிட்டே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த ஷூ போடப்பட்டவங்களுக்கும் அந்த ஷூ ஃபிட் ஆகாம இருந்திருக்கு அப்புறம் அந்த ஷூ ஒரு டாப் ஸ்டாரை போய் அடிச்சிருக்கு அப்புறம் கடைசியில அந்த ஷூவை ரோட்டில் தூக்கி போட்டாங்க இப்போ அது தனியா இருக்கு அதோட ஸ்டோரியை கேட்கவே ரொம்ப சேடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ டிவியில் நம்ம ஹீரோயினோட ஷோவோட ரிவ்யூ தான் போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இது உன்னோட ஷோவோட ப்ரிவியூ தானே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவங்க மூணு பேர் அதை பாக்குறாங்க அந்த ஷோ ரிவியூவில் நம்ம ஹீரோயின் இன்டெர்வியூலாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா அதெல்லாம் போட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இது என்ன இப்படி எடுத்து வச்சிருக்காங்க ப்ரிவியூவே இவ்வளோ பயங்கரமா இருக்கியா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே அசையாம ரியாக்ஷன் கொடுக்காம இருக்காங்க அதை பார்த்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லை இந்த ப்ரிவியூ தான் அப்படி இருக்கும் ஆனால் அந்த ஷோ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு எல்லாரும் அவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ அந்த மேனேஜர் அந்த ப்ரொடியூசர் எல்லாரும் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி இன்னியாங்க காமிக்கிறாங்க இங்க இன்னியாங்க ஒரு பிளேஸ்ல டின்னர் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஜே ஜே அங்க வரான் ஜே ஜே இன்னியாங்கிட்ட இந்த நேரத்தில் எதுக்கு இங்க வர சொன்ன அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு இன்னியாங்க ஆமா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தானே இங்கே தானே எனக்கு டெபியூட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதனால தான் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜே ஜே ஓ உனக்கு இன்னும் ஞாபகம் அவங்க ஒரு காணி அதை மறந்துருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் இனியாங் ஜே கிட்ட அன்னைக்கு நீ என்ன பார்த்தேன்னு தெரியல ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அன்ஃபார்ச்சுனேட்லி மீட் அப்புறம் எங்கள் ரெண்டு பேர் நடுவுலையும் வேற ஒன்றுமே இல்லை அவன் நம்ம பாஸ்ல நம்ம கூட இருந்த யாரோ ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜே யாரோ ஒருத்தனா ஏன் முன்னாடி ஒன்னால அவனோட பேரை கூட சொல்ல முடியல அப்படின்னு சொல்றான் அதுக்கு இன்யாங் ஆமா உனக்கு அவன் பேரை சொன்னா பிடிக்காதுல்ல அதான் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு ஜேஜே ஜே ஹூஜினோட நம்ம இருந்த பாஸ்ட் நம்மளால மறக்க முடியல அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு இன்யாங் அது பிரச்சனை இல்லை உண்மையான பிரச்சனை என்னன்னா ஹூஜினால என்னோட பாஸ்ட்டை பற்றி என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க அப்புறம் ஜேஜேயும் அவங்க பின்னாடியே போகிறான் இப்போ நம்ம ஹீரோவும் அந்த சைடு நடந்து போயிட்டு இருக்கு ஜே ஜே இன்யாங் கிட்டே போய் நீ எங்கே போகிற காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் இன்யாங் அவன் கையை தட்டி விட்டுட்டு நான் உன் கூட தான் அதை பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜேஜே நீ காரில் வந்து ஏறு அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் இன்யாங் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜேஜே கத்தி கத்தி பேசுகிறேன் இப்போ நம்ம ஹீரோ உனக்கு என்ன வேணும் ஜேஜே கிட்ட கேட்கறாரு இப்ப இன்யாங் கிட்ட வந்து நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாரு இப்ப ஜே ஜே நீ கார்ல வந்து ஏறு அப்படின்னு கிட்ட சொல் ஆனா இன்யாங் அங்க இருந்து போயிடுறாங்க இப்ப ஜே ஜே நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்கு எங்களுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்குறேன் அப்புறம் நம்ம ஹீரோ நான் இங்க இருந்து போய்கிட்டு தான் இருந்தேன் ஆனா எல்லாரும் உன்னை இந்த மாதிரி பார்க்க வேணாம் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஜேஜே கோவப்பட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே குத்திடுறா இப்ப நம்ம ஹீரோ ஜேஜேயை புடிச்சு ஒரு பில்லர் கிட்ட நிப்பாட்டி வச்சு இதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு அதுக்கு ஜேஜே உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு நீ கை ஃபீட்டி உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்கிறான் இப்போ நம்ம ஹீரோ கண்ணு கலங்குது இப்போ நம்ம ஹீரோ ஜெய்ஜே கிட்ட நீ நல்லா கேட்டுக்கோ நான் அவளை கை விடல ஆனா நீ மறுபடியும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவளை ஏன் கூட நான் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஜெய ஜெய நீ அவளை கை விடலாம் அப்ப இதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ அவளை கூட்டிட்டு போயிருவியா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு அங்க இருந்து போறான் அப்புறம் நம்ம ஹீரோ கோவத்துல போய் அங்க இருக்கிற பில்லரை போய் குத்துறாரு நம்ம ஹீரோ கையில அடிபட்டுறது இப்போ நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோயின் வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்குது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க அப்புறம் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இவன் எதுக்கு மறுபடியும் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட போகிறாங்க தொக்போக்கி அப்புறம் நம்ம ஹீரோ இனி தொக்போக்கி சாப்பிட மாட்டேன் ஆனால் வரும்போதெல்லாம் எதுக்கு எப்போவுமே தொக்போக்கி வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ ஒருத்தங்க சொன்னாங்க எல்லா தொக்போக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் எல்லா தொக்போக்கிலாம் நல்லா இருக்காது நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அம்மா தொக்போக்கி கடை வச்சிருந்தாங்க ஆனால் அப்போ அவங்க பண்ண தொக்போக்கிலாம் நல்லாவே இருக்காது அதனால அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுச்சு ஆனால் எங்கள் அம்மாக்கு இப்போ வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் ஏன் ஃபெயில் ஆச்சுனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ தொக்போக்கி ரொம்ப பிடிச்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கையில் அடிப்பட்டுருக்கதை பார்த்துட்டு நீ யார் கூட போய் சண்டை போட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் உள்ளே போய் பேண்டேஜ் எடுத்துகிட்டு வந்து இந்த அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கையை நீட்டுறாரு இப்போ நம்ம ஹீரோயின் அதை போட்டு விடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் உன் கையால் சண்டை போட முடியும் ஆனால் உன் கையால் பேண்டேஜ் போட முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி இன்யாங்கோட வீட்டுல காமிக்கிறாங்க இங்க யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க யாருன்னு போய் பார்த்தா பொக்கே டெலிவரி பாய் இருக்கான் அப்புறம் இனியாங் அதை சைன் போட்டு அந்த பொக்கே வாங்கிக்கிறாங்க அந்த பொக்கேக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப கோவப்பட அப்புறம் என்னால உன்ன விட முடியாது அப்படின்னு ஜேஜே எழுதிருக்கான் அதை பார்த்துட்டு இன்யாங் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிருது இப்போ அவங்க போய் ஒரு டேப்லெட் போட்டுக்கிறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க இங்க ரெண்டு பேர் ரொம்ப குடிச்சிடறாங்க நைட் லேட் ஆயிருது இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எதையாவது ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா என்னோட ஒர்க் அப்புறம் என்னோட லவ்வை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் என்னோடய ஒர்க் என் ஒர்க்கை நீ எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது என்னோட லவ் பிங்க் கலர் பேண்ட் போட்டவே என்னோட லவ்வை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி இப்போ நீ எதுக்கு இதை கேட்குற நீ இப்போ சென்டிமெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ ஆமாம் என்னால் எதையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியல எங்கள் அம்மாவை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல என்னோட ஃப்ரெண்டை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்புறம் ஈவன் என்னோட லவ் கூட என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாரும் அவங்களுக்கு சொந்தமானதை ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பாங்க ஆனால் சில சமயம் அவங்களால முடியாது அதனால் நீ ஃபீல் பண்ணதை உனக்கு அதை திருப்பி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் இல்லைனா உனக்கு புதுசாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாராவது கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ அப்படி கிடச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ நீ கேட்டல நான் எதுக்கு தொப்போக்கி நான் சாப்பிடாமே வாங்கிட்டு வரேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க அப்போ இன்யாங் தான் சொல்லி அப்புறம் அவள் சொல்லுவா நான் ஒரு தொப்போக்கி இருக்கிற இடத்த தாண்டி போனால் ஒரு தொப்போக்கி கூட வாங்காமல் என்னால் அங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறா அப்புறம் அவள் சாதாரணமான ரொம்ப அப்பாவியான பொண்ணு எதுக்குமே அவள் ரொம்ப ஆசைப்பட மாட்டா அப்படின்னு சொல்கிறா அப்புறம் அவளை கூட என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சேடாக சொல்கிறாரு அப்புறம் நான் எதுக்கு இதை உங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு பிளாங்கெட்டை போற்றி விட்டு அங்கேருந்து போகிறாரு அப்புறம் நம்ம ஹீரோ கரெக்டாக வீட்டை விட்டு வெளில போனோடனே நம்ம ஹீரோயின் எழுந்து உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோவோட வீட்டில் காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ ஒரு ரிங்கே பார்த்துட்டு இருக்காரு அதில் யாமான் போட்டு அப்புறம் நமக்கு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த ரிங் எடுத்துருப்பாரு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா இருக்கிற ஏரியாவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அவங்க வீடும் அழகாக அழகா இருக்கு அப்புறம் ஹீரோட அம்மா வீட்டுல இல்லாதனால ஃபோன் ஃபுல் ட்ரிங்க் போய் கட் ஆகுது இப்ப நம்ம ஹீரோ ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பு அப்புறம் நம்ம ஹீரோ நான் தாமா பேசுறேன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதவன் என்னால உண்மையிலேயே யாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில கட் பண்ணிடுறாரு பாதி அப்புறம் உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல இன்னியாங்கையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படி நம்ம ஹீரோ சேடா உட்காந்துருக்காரு இப்ப அப்படியே கட் பண்ணி ஜே ஜேயோட கார்ல காமிக்கிறாங்க இப்ப ஜேஜே நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றான் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட நான் லீ குனியாங்கோட ஒரு கான்ட்ராக்ட் போட போறேன் அப்புறம் இவ்வளவு நாள் லீ உன்யாங்கோட நடிக்கிறல அவன் நல்லதான நடிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ அவன் தான் நடிக்க மாட்டான் அவளை விட்டுற அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஜே ஜே ஒருத்த என்ன பிளாக் மெயில் பண்ணா என்னோட ஸ்டாரை அவன் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்டாரை அவனுக்கு சொந்தமான மாதிரி அவன் ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா எனக்கு இன்னொரு ஸ்டார் தேவல அப்படின்னு சொல்லிட்டு நீ அட்வைஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ ஃபோனை தூக்கி எறிஞ்சிடுறாரு அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்க துணி துணி துவைக்கலான்னு சொல்லி வாஷிங் மிஷினை பார்த்துக்கிட்டு இந்த வாஷிங் மிஷினை நான் தான் முத முதல்ல யூஸ் பண்ணுற போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டிட்டு பின்னாடி போய் என்னென்னு பார்த்தா கனெக்ஷன் எதுவுமே கொடுக்காம வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு ஹீரோயின் இந்த வீட்டில் எதுவுமே ஒர்க் ஆகுது போல் அவன் இது கூட கனெக்ஷன் கொடுக்காம வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின்க்கு அந்த ப்ரொடியூசர் கால் பண்ணுறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ என்ன எனக்கு வீக்கெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அந்த ப்ரொடியூசர் கிட்ட ஹாய் ப்ரொடியூசர் எனக்கு வீக்கெண்ட் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ப்ரொடியூசர் ஆமாம் ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் நம்ம ரிலீஸ் எஸ்டேட்டை கொஞ்சம் சீக்கிரமாக வைக்க போகிறோம் அதனால எனக்கு ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த ப்ரொடியூசர் நாங்கள் எல்லாரும் அந்த ஹவுஸுக்கு போயிடுவோம் நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க இருந்த தடையத்தெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஜே ஜேயோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க இப்போ ஒருத்தர் ஜே ஜே கிட்ட கொஞ்சம் ட்ரைனிங்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாரையும் டெபியூட் பண்ண வைக்கலாமா அப்படின்னு ஜே ஜே கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஜே ஜே இல்லை ஒன்றும் வேணாம் இன்றைக்கி இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நீ கிளம்பு அப்படின்னு அந்த ஆள் கிட்ட சொல்கிறான் இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறோம் அப்புறம் நம்ம ஹீரோயின் எங்கேலாமல் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு அன்எக்பெக்டட் வாக் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க வர வழியில அந்த சாய் ரிப்போர்ட்டர் இருக்கு அப்புறம் அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹாய் நம்ம மறுபடி மீட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா நம்ம மறுபடி மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த ஷூட்டிங்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கிறா நம்ம ஹீரோயின் அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு விட்டமின் கொடுத்தீங்களா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவன் மை பிளஷர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் நாளைக்கு இவனை மறுபடி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோவும் அவனும் டிஃப்ரெண்ட்டா என்னமோ பண்றாங்க அப்புறம் செஃப் லாயோட இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை தான் பண்ணிருப்பாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சும்மா எல்லாரும் அவங்கள பாக்குறதுக்காக பண்றாங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க இப்ப உள்ள காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க இப்ப டூ யாங் நீ என்ன ஸ்கின் கேரே பண்ண மாட்டியா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்புறம் அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க என்னால என்ன வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் டூ யாங் என்ன மன்னிச்சு என்னாலையும் வாயை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோ ஹீரோவோட மேக்கப் ஆர்ட் உங்க வாயை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க அவங்களை இன்னும் புண்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களால உங்க வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எல்லாரும் உங்களை பார்த்து வாயை மூடுன்னு சொல்லிருப்பாங்களே அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் டூ எங்க ஆமா எல்லாரும் என்ன வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எதுவுமே பேசாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி சிரிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க இப்ப நம்ம ஹீரோ உள்ள வராரு நம்ம ஹீரோவே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பார்த்தது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போய் உட்காராரு அப்புறம் மறுபடியும் திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்து வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப ஹீரோவோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏன் வேலையை காக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோயின் கால அந்த துணி எல்லாம் வச்சிருப்பாங்களா அதை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு இந்த துணி எல்லாம் எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு நான் லாண்டரி ஷாப்ல போய் அதை க்ளீன் பண்ணலாம்னு நினைச்சேன் அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த ப்ரொடியூசர் உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அந்த ப்ரொடியூசர் இந்த வீட்டுல வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோயின் ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் எல்லாரும் நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே அதை மாத்திட்டு அப்படியே ஐயோ தெரியாத இவ்வளவு லாண்டரி கொண்டு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அந்த ப்ரொடியூசர் ஆமா நீங்க உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சோஃபால உட்காந்துருக்காங்க இப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த வீட்டுல எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்புறம் ஃப்ளோர்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ற மாதிரி ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் இங்க வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா இந்த வீட்டுல நீங்க வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க அதனாலதான் நான் அந்த சைடு வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோ சரி அதை விட ஃப்ளோருக்கு வா நீ எதுக்கு இந்த வீட்டை இவ்வளோ அழுக்கா வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு நம்ம ஹீரோயின் இந்த பெரிய வீட்டை நான் டெய்லி கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் சொல்றேன் அப்புறம் நம்ம ஹீரோ சரி நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஷூட்ல எல்லாம் போட முடியாது அதனால நீ தான் அதை நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ நீ ஏன் அமைதியா இருக்க அப்படின்னு கேக்கிறாரு நம்ம ஹீரோயின் நீ தான வாய அதான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துல ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் இந்த வாஷிங் மிஷின் கிட்ட நிக்கிறாங்க இப்ப நம்ம இந்த வாஷிங் மிஷினுக்கு நானே கனெக்ஷன் கொடுத்துறேன் உன்னால இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்க முடியாது நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல எப்ப எல்லாரும் எவ்வளவு நல்லவனா காமிச்சுக்கிறான் டபுள் பேஸ்ட் மேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோ என்னால உன்ன இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்க விட முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோயின் இதான் பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் தரைக்கு வலிக்காத மாதிரி கஷ்டப்பட்டு மாப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு நல்லா மாப் பண்ணுங்க அப்படின்னு யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வாஷிங் மிஷின் கழக கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு இப்ப நம்ம ஹீரோயின் அங்க வராங்க அப்புறம் நம்ம ஹீரோயின கூட கவனிக்காம நம்ம ஹீரோ ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின பார்த்தோன்னே சாரி நான் ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன்னா மற்ற விஷயத்துல என்னால ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி உனக்கு நீ என்ன பண்றனாலும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ ஆமா உனக்காக நான் என்ன பண்ணாலும் ஹாப்பியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஏன் தனியா மாப் பண்ண நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் நீ சொன்ன மாதிரி எதை ஒன்னாலும் இதெல்லாம் பண்ண முடியாது இதுல நான் தான் டேலண்டட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பத்தி வாய்க்குள்ளேயே வேற திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயின் செகண்ட் ஃப்ளோர் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரூம் இருக்கு இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி அந்த ரூமுக்குள்ள போகாதன்னு சொல்லியிருப்பார்ல அத நினைச்சு பாத்துட்டு அந்த ரூம் கதவை திறக்க போறாங்க ஓ இங்கேயும் ஒரு ரூம் இருக்கா அப்ப இந்த ரூமே கிளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ரூம் கதவை திறக்க போறாங்க இப்போ கரெக்டா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் பேரை சொல்லிட்டே வராரு இப்ப நம்ம ஹீரோயின் நான் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நீ வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினை அத கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேக்காம நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிறாரு இப்போ நம்ம ஹீரோ அந்த வாஷிங் மிஷினை போட்டு காமிக்கிறாரு அப்புறம் நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டா இதெல்லாம் வெறும் பேசிக் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் இப்போ ஷூட் முடிஞ்சிருது இப்ப கீழ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் அந்த டிரெஸ் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க இப்ப அதுல ஒரு வைட் கலர் டிஷர்ட்டை காண்னு அந்த லேடி தேடிக்கிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே கட் பண்ணி மேலே காமிக்கிறாங்க அப்புறம் அந்த காணாம போன டிஷர்ட் வேற எங்கேயுமே இல்ல நம்ம ஹீரோயின் அத யூஸ் பண்ணிருப்பாங்க அவங்களோட டிஷர்ட்னு நினைச்சு தரையை கிளீன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அந்த லேடி இது ஏன் இங்க இருக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க நான் என்னோடத நினைச்சுதான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் நான் வேணும் அதுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோ அது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அந்த லேடி த்ரீனு கைய காமிக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோன் ஓ த்ரீ ஹண்ட்ரடா அப்போ நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த லேடி இது த்ரீ ஹண்ட்ரடில் இதோட மார்க்கெட் ப்ரைஸே தௌசண்ட் டாலர் அப்புறம் ஹூஜனோட ப்ரீமியம் சேர்த்து த்ரீ தௌசண்ட் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டூ யாங் இது வெறும் டிஷர்ட் தானே இது என்ன இவ்வளோ எக்ஸ்பென்சிவா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த ப்ரொடியூசர் அவங்க வெளில கூட்டிகிட்டு போயிடறாங்க இப்போ நம்ம ஹீரோ வந்து இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த லேடி தான் நீங்களே ஒரு பெரிய பிராண்ட் அதனால தான் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு அப்புறம் ஹீரோட மேனேஜர் ஹீரோயின் கிட்ட நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க அதை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இந்த பக்கம் ஜே ஆபீஸ்ல ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவோட ஷோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக பிறந்திருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் ஜே அத அதை கேரிட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து போறா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாரும் கிளம்புறதுக்காக சைட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாரும் கிளம்புறதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே போய் இந்த சோஃபால படுக்கிறாங்க பக்கத்துல ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கு அப்புறம் அந்த ஷோல ஒர்க் பண்றவன் நம்ம ஹீரோ மறந்து விட்டுட்டாரு அப்படி சொல்லி ஒரு பேக்கேஜ் அப்ப குடுத்துருப்பா நம்ம ஹீரோயின் அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படி சொல்லி ஓபன் பண்றாங்க நம்ம ஹீரோயின் மூஞ்சி மேலே ரெண்டு இன்னர்வேர் வந்து விழுது அப்புறம் நம்ம ஹீரோயின் சி இது என்னது இந்த வீட்டோட பர்பஸ் இது தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த செகண்ட் ஃபுளோர்ல இருக்கிற அந்த ரூமுக்கு போறாங்க இப்போ அந்த டோர் ஓபன் பண்ண போறாங்க அந்த டோர் லாக் ஆயிருக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கீழே போய் ஓபன் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு அப்புறம் நம்ம ஹீரோயின் உனக்கு தான் பாஸ்வேர்ட் தெரியும் டைம்ல எது காலிங் பெல் அடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ நீ யாரு வந்திருக்காங்கன்னே பார்க்காம டோர் ஓபன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயை ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோ நீ ஏன் இந்த மாதிரி பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ இது உன்னோட வீடு இல்ல ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்க பாத்தியா அது நினைச்சேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ நான் உனக்காக வரல ஆனா நீ அதை மைண்ட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோயின் ஆமா நீ எனக்காக வரல நீ வேற எதுக்கோ தானே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த இன்னர்வர்ஸ் அந்த பவுச் போட்டு அவன் தான் தேடி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கொண்டு போறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் கதவு கிட்ட போய் நிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ கதவை தொடர்ந்து வெளில வராரு இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து போக பாக்கிறாரு நம்ம ஹீரோயின் அவங்க முன்னாடியே போய் நின்னுட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கறாரு இப்போ நம்ம ஹீரோயின் இதை பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ இதனா கிஃப்ட்டா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன கிஃப்ட்டா உனக்கா அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஷூட்டிங் கொண்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு நீ லக்கி இதை நான் தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோல என்ன மன்னாங்கட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அந்த இன்னர் வேற அச்சீ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அப்புறம் நம்ம ஹீரோயின் சிரிச்சிக்கிட்ட நல்லா தான் ஆக்ட் பண்ற அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் இது உன்னோட ஒரு கலெக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோ இது என்னோட தான் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன் உன்னோட அடுத்த ஜென்மத்துல நீ ஒரு ஜெர்னலிஸ்ட மட்டும் ஆயிராத ஃபேக்ட்டை வெரிஃபை பண்ற பேக்ஸ் கூட உன்ட்ட இல்ல அப்படின்னு கத்துறாரு இப்போ நம்ம ஹீரோ அவரோட மேனேஜர் கால் பண்ணி இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமா அந்த பேக்கேஜ் வந்து உன்னோட ஃபேன் கிட்ட இருந்து அதுல இன்னொருவர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதை அப்படியே வச்சுங்க நான் வந்து தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு சில கிரைசி ஃபேன்ஸ்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து அந்த மிஸ்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோ நீங்க எதுக்கு அதை பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் அந்த மேனேஜர் ஆமா முன்னாடி மாதிரி ஏதாவது இறந்து போன எலி வந்துருச்சுன்னா அதனாலதான் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோயின் உனக்கு இறந்து போன எலி இல்லாம வந்தது அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ நீ பேச்ச மாத்தாத அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோயின் அவன் எதுக்கு அது உன்னோடதுன்னு சொன்னா அதனாலதான் நான் கன்ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி பேடான ஐடியா தான் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோ நீ உனோட அறியாமைய வெப்பனா யூஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் இம்பாசிபிளா நீ எதுக்கு என்ன பாசிபிள்னு கூப்பிட்டேன் நான் ஒன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி டபுள் ஃபேஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோ அப்படின்னு இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் இது ஓ வீடுல ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோ இது ஏன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே இது அவனோட வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் நைட்டு நம்ம ஹீரோவை பத்தி எழுதிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயின் ஃபோனுக்கு யாரோ கால் பண்றாங்க இது லீக் பண்ணியாங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா இது அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நான் சூப்பர் பேட்ச் கம்பெனியோட சீஃப் எடிட்டர் நீங்க கம்பெனியோட ஜர்னலிஸ்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் எங்க கம்பெனில இருந்து நிறைய ஈமெயில்ஸ் அனுப்பியிருந்தோம் நீங்க அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதனால நானே உங்களுக்கு கால் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இன்டர்வியூ நாளைக்கு இருக்கு நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் நாளைக்கு இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஷோவோட பிரிவியூல இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்குறாங்க நிறைய பேட் கமெண்ட்ஸ் இருக்கு நம்ம ஹீரோயினை பார்த்து வீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காரு அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே சேட் ஆயிரங்க முன்னாடி நடந்த அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி டூ யங் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அங்கே போயிருக்காங்க இப்போ டூ யங் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் ப்ரொடியூசர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க ஆமாம் அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜப்பானில் இருக்கும்போது அந்த எபிசோட் ரிலீஸ் ஆக போதில்ல அதனால அவங்க பிஸியாக இருக்காங்க எடிட் பண்ணுறதுல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜப்பான் போகிறதுக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க அப்புறம் டூ யங் நம்ம ஹீரோயின் கிட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிங்களா ஜப்பான் போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஏன் இன்னும் பண்ணல அவங்களுக்கு போவேணாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் நீ அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோயின் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும் நான் இப்போ இந்த ஷோவை குவிட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு டூயாங் அப்படி நீங்க குவிட் பண்றதா இருந்தா எங்களோட அக்ரிமெண்ட் நீங்க வயலேட் பண்றதா அர்த்தம் நீங்க எல்லாத்துக்கும் பே பண்ண வேண்டியது அப்புறம் இந்த ஷோ எண்டிங்கே இல்லாம முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம ப்ரொடியூசருக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் டூயாங் நான் உங்களை பயமுறுத்திட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குவிட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க நம்ம ஹீரோயின் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் டூயாங் நம்ம ஹீரோயின் கிட்டே நீங்க ரொம்ப நல்லா தானே பண்றீங்க ஷோ வந்து ட்ரெய்லரை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அப்படி ட்ரீயை கட் பண்ணி ஜேஜேயோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க இப்போ அவன் இன்யாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ இன்யாங்கோட மேனேஜர் நாளைக்கு இன்யாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஜேஜே கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு ஜேஜே நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போய் ஒழுங்காக பண்ண அப்படின்னு இன்யாங்க கிட்ட சொல்கிறான் இப்போ இன்யாங்கோட கார் கிளம்பிடுது இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க இருக்காங்க ஹீரோயின் நம்ம ஜேஜே பேரை சொல்லி கூப்பிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஜேஜே கிட்ட அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஜேஜே ஆமாம் எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ஜேஜே ஹீரோயின் கிட்ட உங்க ஷோவோட ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆக போதே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ஜேஜே நம்ம ஹீரோயின் கிட்ட உங்களை பார்த்தா கொஞ்சம் நர்வஸாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்ல நான் ஒரிடா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜப்பான் போறதுக்காக ரெடி ஆயிருக்காரு இப்போ நம்ம ஹீரோவோட மேனேஜருக்கு யாரோ கால் பண்ணி பேசுறாங்க இப்போ நம்ம ஹீரோ ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கறாரு அப்புறம் அவங்க எங்க தங்கிருக்காங்கன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் நமக்கு ஃபிளைட் வேற லேட் ஆயிடுச்சு நம்ம இப்ப கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம இப்ப பென்த் ஹவுஸ்க்கு போலாம் அவ அங்கதான் தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த மேனேஜர் அவங்க எதுக்கு அங்க இருக்காங்க அப்படி சொல்லி முடிச்சிட்டு இருக்காரு அப்புறம் நம்ம ஹீரோ அதை நான் போறவல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பென்த் ஹவுஸ் கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் பென்த் அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் இல்லாதனால அவங்க ரெண்டு பேர் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின் நீங்க நல்லா ஒர்க் பண்ண மாட்டீங்கன்னா நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்புறம் நான் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஜாப் நான் அதை குவிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இல்ல இல்ல நீங்க குவிட் எல்லாம் பண்ணுவேன்னா நீங்க ஹூஜூன் கூட ஒர்க் பண்ணி அவரோட சீக்ரெட் அப்புறம் இன்னொரு பேச நீங்க எங்களுக்கு சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க இப்போ இருந்தே ஹூஜூனோட சீக்கிரட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எங்க கிட்ட வந்து கொடுங்க நாங்க உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த பக்கம் ஏர்போர்ட்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப அந்த மேனேஜர் நீ லீகினி காண்டக்ட் பண்ண தானே அந்த ப்ரொடியூசர் கிட்ட கேக்குறாரு இப்ப அந்த ப்ரொடியூசர் கிட்ட நீங்க அவங்க கால் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் அவரு ஆமா நாங்க கால் பண்ணோம் ஆனா அவங்க கால் எடுக்கல அப்புறம் அவங்க கிட்ட குட் பண்ண என்ன வேற கேட்டிருக்காங்க அவங்க இதுல சீரியஸா இருக்காங்கன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த ப்ரொடியூசர் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அப்புறம் அவரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து நீங்க இன்னைக்கே இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் அதுல சைன் பண்ண போற மாதிரி போறாங்க அப்புறம் என்னமோ யோசிச்சுட்டு அதை திருப்பி கொடுத்துட்றாங்க அப்புறம் என்னால டபுள் ஃபேஸ்டா இருக்க முடியாது ஒருத்தரை ஏமாற்றி அவரோட இன்ஃபர்மேஷனை செல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவர் இது ஏன் தான் இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் சைன் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோயின் பாட்டு கிளம்பி வந்துடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அவசர அவசரமா ஏர்போர்ட்டுக்கு ஓடி வராங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அங்க இங்கேன்னு தேடி பார்க்குறாங்க அவங்க கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஒருத்தர் கால் பண்ணி இங்கே எங்க இருக்கீங்கன்னு கேட்கறேன் அப்புறம் அவரை நாங்க செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம் நீங்க மேல வந்தவொன்னே எங்களை பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஹீரோவும் அதை தான் இருக்காரு இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தேடி போறாரு இப்போ நம்ம ஹீரோயின் மேல வந்து இருக்காங்க இப்ப ஒருத்தவங்க நம்ம ஹீரோயினை இடிச்சிடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் கீழே வேலை போறாங்க நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருக்காரு சரி வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறோம் அதோட சோய் மேரிட் தான் டிஃபென்ட்ராமோட எபிசோட் நம்பர் ஃபைவ் முடியுது சோ நீங்க மத்த எபிசோட்ஸ் எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு நாங்க வீடியோ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சோ இதான் உங்க கிளாசிக் ஃபிலம் நம்ம எபிசோட் நம்பர் சிக்ஸ்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பை